இந்த கல்வி முறையிலேயே உங்க அண்ணனுக்கு முரண்பாடு இருக்கு. ஒரு நாள் உங்க அண்ணன் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா இந்த சிஸ்டத்தை மொத்தமா அழிச்சிருவேன். நான் சொல்றேன்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். இந்த கல்வி முறையை மாத்திருவேன். மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற முறையை சுத்தமா ஒழிச்சிருவேன். அந்த பாருங்க, ஒரு தம்பி என்னை கும்புறான், அண்ணன் தயவு செய்து ஒழிச்சிருக்கான். அப்படி கிடையவே கிடையாது. மனித அறிவுக்கும் மதிப்பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க வீட்டுல சமையல் அறைகிட்ட என் மனைவி ஒரு அலெக்சான்னு ஒண்ணு வச்சிருக்கா. அலெக்சா, இந்த மல்லிப்பூ அது பாடுன்னு, அது மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, எப்ப வர போற மச்சான், அது பாடுதது. அந்த அலெக்சா இருக்கல்ல, அதுதான் இந்த மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுற, அதுவே சொன்னா பாடுது. என் வீட்டில் ஒரு கிளி இருக்கு அறிவுன்னு, நான் பேசுறது அப்படியே பேசும், என்னை மாதிரியே சிரிக்கும். வணக்கம், வாங்க உட்காருங்க, வணக்கம், தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, காளிமுத்து வாழ்க, வணக்கம் வணக்கம், வாங்க உட்காருங்க, தம்பி மாவீரா எங்க காணோ, அது பேசுது. சும்மா போட்டு மதிப்பெண் அதிக மதிப்பெண் வாங்கிட்டார் பெரிய பெரு பே ஓயாங்க. கல்லூரியில் கல்லூரியில் இடங்களை, கல்லூரியில் இடங்களை, கல்லூரியில் இடங்களை என்கிட்ட எவ்வளோ மார்க்கு, ம், 199 வாங்கியிருக்கியா, உனக்கு இடம். இது எப்படி எப்படி இருக்குவார். இப்போ நான் மருத்துவர், டாக்டர், யாருக்கு நோய் இல்லையோ அவருக்கு வைத்தியம் பார்ப்பேன்னா நான் வைத்தியக்காரன் இல்லையா. யாருக்கு நோய் இல்லையோ அவங்க என்கிட்ட வாங்க. அப்படின்னா எப்படி இருக்கு, சிரிக்கிறீங்கள. படிக்க இயலாதவன், குறைந்த மதிப்பவன் பெற்றவன் எவனோ அவனுக்குத்தான் என் கல்லூரியில் இடம் என்று என்னைக்கு இந்த நிலை மாறுகிறதோ அன்னைக்குதான் அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம். அதிக மதிப்பெண் பெற்றவனு தான் மருத்துவம் படிக்க படிச்ச. சாருக்குன்னு ஒருத்தன் கரூர் கரை தம்பி, சாருக்கு ஒரு தீப்பெட்டி அளவுல ஒரு விண்கலத்தை தயாரிச்சிட்டான், மைக்ரோ விண்கலம். அவன் பிளஸ் டூவில் வந்து 760 மதிப்பெண் தான். அவன் முஸ்லீமாக இருந்ததுனால, சாருக்குன்னு பேர் இருந்ததுனால இந்த நாயகை கண்டுக்கல. அமெரிக்கா வாங்கி, நாசா வாங்கி பறக்க விட்டுது. இப்போ அவன் அறிவாளியா இல்லையா சொல்ல, அவன் அறிவாளியா இல்லையா, சரி விடு, கலப்பை கண்டுபிடிச்சவன் அறிவாளியா இல்லையா, தூண்டிபுல் கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையா, அவன் எந்த கல்லூரியில் படித்தான்னு சொல்லு, போட்டு குழப்பிக்காத, வந்தா படி இல்லைன்னா விடு. இப்ப அண்ணன் என்ன படிச்சேன், நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் வரும்போது மாறுது, அமைப்பு மாறுது. தொடக்க கல்வி நோ, எல்கேஜி யூகேஜி கிழிச்சு துறப்படு, அரும்பு மொட்டு மலர், அரும்பு மொட்டு மலர். இப்ப அதுல என்ன தெரியுமா, 3 வகுப்புலையும் மாணவர்கள் படிக்க மாட்டாங்க, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைய படிக்கணும், எனக்கு சான்றிதழ் தரணும், என் பிள்ளைக்கு இசையில நாட்டம், இசை அவனுக்கு முதன்மையான பாடம். எனக்கு பத்தல, ஒரு இளையராஜா ஒரு ரகுமான் பத்தல, 1000 இளையராஜா 1000 ரகுமான் என் இனத்திற்கு தேவைப்படுது. ரகுமான் 10வது தேர்வு எழுதல, உணர்ல முடியுதா, உலக புகழ் பெற்ற இசை மேதை, 2 உலக பெரும் விருது ஆஸ்கார் விருதை வென்ற இசை மேதை ரகுமான். இளையராஜா பெருசா படிக்கல, படிக்கல, சிவாஜி சேனசம் படிக்கல, ஆனால் இளையராஜாவை மிந்தி இசை மீது இன்னும் பிறக்கின. சிவாஜி கணேசன்ங்கிற நடிகர் திலகத்தை தாண்டி இன்னொரு நடிகன் உலகத்துல பிறக்கல, பிறக்க போறதும் இல்லை, படிக்கல. சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சானா படிச்சானான்னு கேட்டினா, அவன் படிக்கல, 10வது தேர்வு எழுதல, எழுதல, பந்த அடிச்சான், உலக புகழ் பெற்றவன், பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்டவன். காரணம் என்ன, தனித்திறன் ஆற்றன். விவேகானந்தர் என்ன சொல்வார், கல்வி கல்வி நல்லா ஆழ மனதில் பதிஞ்சு வச்சுக்கணும். விவேகானந்தர் வீரத்துறவி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்ணுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. நான் சொல்லல, விவேகானந்தர் அப்படி கண்ணுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி.
இப்ப படிக்கிறீங்க உங்களை மாதிரி. அதுல ஒருத்தனுக்கு நித்திஷா அவன் பேர், அவனுக்கு பாடுற ஆற்றல் இருக்கு. அந்த திறனை வெளிக்கொணர்வதுதான் கல்வி. இத்தனை மாணவர்கள் இருக்கீங்க, 6 பேர் ஆடுறாங்க, அவங்களுக்கு அந்த நடன ஆற்றல் இருக்குது, அதை கொணர்வதுதான் கல்வி. இப்ப பிரபதேவன் என்ன படிச்சாரு நினைக்கிறீங்க? என்ன தெரியுது, உசேன் போல்ட்டு அவன் கேக்குறாங்க, என்ன பண்ண இப்ப பள்ளிக்கூடத்துக்கு நான் ஓடல, பள்ளிக்கூடத்துக்கு ஓடுனேன். அவர் அவர் பேட்டி இருக்கு, அவர் பேட்டி என்ன பண்ண, சாப்பிட எதுவுமே இல்ல, என்ன இருந்துச்சு, மாட்டுக்கறி தான் இருந்துச்சு, சாப்பிட்டு ஓடுனேன். எத்தனை பேர் நீங்க மாட்டுக்கறி திங்கிறீங்களோ இல்லையோ, நான் மாட்டுக்கறி திங்காதவர்களே மனிதர்களாவே கருதுறது இல்லை நான். தனித்திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க யாருன்னா தான் உலகத்துக்கு காட்டும். இங்க ஒரு அமைப்பு இருக்கு, பாட அமைப்பு, கல்வி முறை. 5 பாடத்துல 100 வாங்கணும். நீ 4 பாடத்துல 100 வாங்கினீங்கன்னா பத்தாது. 4 பாடத்துல 100 வாங்கும் போது அந்த வகுப்பாசிரியர் தமிழ் ஆசிரியர் இருந்த அருமை அருமை, வெரி குட் வெரி குட், நல்ல மாணவன், குட் குட். இன்னொருத்தர் அறிவியல் வாங்கியிருப்ப, புவியியல் வாங்கியிருப்ப, வரலாறு வாங்கியிருப்ப, ஏதாவது ஒரு பாடத்துல தோத்திருப்ப. இந்த 4 ஆசிரியரும் உன்னை அறிவாளியும்மா, இந்த மாதிரி மாணவர் இருக்கணும்மா. இந்த ஒரு வாரத்துல தோத்திருப்பீல, அந்த ஆசிரியர் முட்டாப்பேல முட்டாப்பேலம் பாரு. இப்ப இந்த 4 பேர் சொன்னது உண்மையா, இந்த ஒருத்தர் சொல்றது உண்மையா, எப்படி அமைப்பு இருக்கு பாரு. வரலாறு நடத்துறவுக்கு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறவுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் நடத்துறவுக்கு தமிழ் தெரியாது, நடத்த மாட்டாரு. ஆனா இந்த 5 மாணவன் படிக்கணும், எப்படி அருமையான நீ. உனக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், சிறப்பான. அவன் கூச்சப்பிள்ளை ஆடிக்கிட்டே இருந்த வேட்டி கலந்துருச்சு, வேட்டிக்கு மேல போட்டு அவசரம் ஆகிட்டான். இதான் கலை. அதெல்லாம் கிழிச்சு தூர போடுவோம். கொஞ்ச நாளைக்கு படிங்க, இன்னொரு 2-3 ஆண்டு தான். அண்ணன் வந்துட்டேன், நிம்மதியா நீ இருக்கலாம், உலக பத்தி வெளிநாட்டிலிருந்து என்னத்துக்கு ஒன்று மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, நீனு நிம்மதியா இரு, வந்தா படியில் என்ன போ.